ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 666 அப்படின்னு சொல்கிற ஒரு பீஸ் நம்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பட் சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்டில் கொடுங்க. இந்த 666 இப்படின்னு சொல்கிற இந்த நம்பர் பல வருஷமாக நிறைய பேர் பார்த்து பயப்படுற ஒரு நம்பர். ஆரம்பத்தில் இதோடைய வேர் வந்து கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும், அதாவது கிறிஸ்தனிட்டியில் தான் இந்த 666 நம்பரை பற்றின விஷயங்கள் இருந்தாலும், இப்போது இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த 666 அப்படின்னு சொல்கிற இந்த நம்பரை பார்த்து பயப்படுறாங்க. இதை ஒரு அன்லக்கி அப்படின்னே சொல்கிறாங்க. அன்லக்கி நம்பர் அப்படின்றதெல்லாம் தவிர்த்து இந்த 666 அப்படின்னு சொல்கிறது சாத்தானுடைய சிம்பிள் இப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இந்த 666 அப்படின்றது சாத்தானுடைய நம்பரா? அப்படி அது சாத்தானுடைய நம்பராக இருந்தால் ஏன் அது 666 இருக்குன்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி. 1970 வந்த த ஓமன் அப்படின்னு சொல்கிற ஒரு படத்தில் இந்த 666 பற்றியும் அது எவ்வளோ ஆபத்தானதுன்றதை பற்றியும் ரொம்பவே அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கிறிஸ்டியன் மட்டும் இல்லாமல் மற்ற இனத்தை சேர்ந்தவங்களும் இந்த 666 அப்படின்றது ரொம்பவே ஆபத்தான ஒன்றுன்னு சொல்லி அதை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு மத்தியில் இந்த 666 எவ்வளோ ஆழமான இம்பேக்ட் கொடுத்துருக்குன்னா தெரில, பட் அது வெளிநாட்டில் ரொம்பவே அதிகமான இம்பேக்ட் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்பவே அதிகமான இம்பேக்ட் அப்படின்னு சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் 666 அப்படின்னு சொல்லியிருக்கிற ரூமில் மட்டும் தங்கவே மாட்டாங்களாம். ஒரு புது புக்கு வெளியாக்குறாங்க அப்படின்னு வரும்போது அந்த புக்கில் 666 அப்படின்ற பேஜ் நம்பர் வர நேரத்தில் காலியாக விட்டுருவாங்களாம். அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு அடுத்த பேஜில் 667 அப்படின்னு தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த நம்பர் அது சாத்தானுடைய நம்பர், அது இருந்தாலே அந்த இடம் விளங்காது, இல்லை அது அன்லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி இந்த 666 அப்படின்ற இந்த ஒரு விஷயம் கிறிஸ்தியனிட்டியிலிருந்து ஆரம்பிச்சிச்சு. அதாவது பைபிளில் த புக் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிற 13 சாப்டரில் 8th வர்ஸில் தான் இந்த விஷயத்தை ஆழமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. முதல்ல இங்கே தான் பார்த்தாங்க. 666 அப்படின்னு சொல்கிற இந்த நம்பர் இல்லை இந்த பேரானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 தலை 10 கொம்பு கொண்ட ஒரு சிங்கம் மாதிரியான தோற்றத்தில் இருக்கும். அது கடல்லிருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்து பைபிள்லலாம் ஒரு ஆளுடைய பேரை எழுதுறதுக்கு அவங்களுடைய நியூமரிக் சிம்பிளை தான் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், பி அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள்லாம் சேர்த்து பார்க்கும் போது தான் ஒரு ஆளுடைய பேர் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூமரிக் சிம்பிளை வச்சு தான் ஒரு ஆளுடைய பேரை எழுதியிருப்பாங்க. இந்த 666 அப்படின்னு சொல்கிற அந்த நியூமரிக் சிம்பிள் இருக்கிற மனுஷன் யாரோ அவன் தான் இந்த கெட்டவன், அவன் தான் இந்த டிமன் டேவிலாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரோடைய பேர்லாம் வச்சு பார்க்கும்போது கணக்கில் 666 அப்படின்னு வருதோ அவன் தான் இந்த மனுஷன் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் ரோமுடைய ராஜாவாக இருந்த நேரோ கீசர் தான் இந்த டெவில், இந்த 666 நம்பருடைய மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் இந்த நேரோ கீசர் அப்படின்ற அந்த நம்பரை தேடி பார்க்கும் போது தான், அதை கூட்டி பார்க்கும் போது தான் 666 அப்படின்ற ஒரு நம்பர் வந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நேரோ கீசரும் அங்கே இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு துன்புறுத்திக்கிட்டு கெட்டவனாகவும் வாழ்ந்தார். ஸோ இந்த கெட்டவனை குறிக்கிற வகையாக தான் இதை எழுதியிருக்காங்க. அவன் தான் இந்த 666 ஹியூமன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த காலத்திலே ஆல்ரெடி அவர் வந்து கெட்டதின் முழு உருவமாக இருக்காரு. அவருடைய பேரை பார்க்கும் போது இந்த 666 அப்படின்னு வந்ததுனால தான் இந்த நம்பரையே நம்பர் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நேரோ மட்டும் இல்லாமல் இந்த சதாம் ஹுசேன், ஹிட்லர் இந்த மாதிரி கொடூரமானவர்களுடைய பேரை கூட்டி பார்க்கும் போதும் அவங்க பேருக்கு பின்னாடியும் இந்த 666 அப்படின்ற இந்த 666 நம்பர் தான் இருந்துச்சு. ஸோ இந்த 666 அப்படின்னு வர மாதிரியான பேரை வச்சதுனால இவங்க கெட்டவங்களா ஆயிட்டாங்களா, இல்லை இவங்க கெட்டவங்களா ஆகி அப்புறம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது இந்த நம்பர்லாம் யதார்த்தமாக வந்துச்சான்னு யாருக்குமே தெரியல. எல்லா மதத்திலையும் உலகத்தின் அழிவு அப்படின்னு வரும். அது கலிகாலமாக இருக்கலாம், டஜலாக இருக்கலாம், ஆன்டி கிறிஸ்தாக இருக்கலாம், இப்படி எல்லா வகையிலையும் உலகத்தின் அழிவு அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அந்த அழிவில் ஒரு கெட்டவன் வருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பைபிள்லையும் இந்த ஆன்டி கிறிஸ்த் வருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் காட்டுற மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஆன்டி கிறிஸ்த் அப்படின்னு வரும்போது அவனை எல்லாருமே வெறுக்க மாட்டாங்களாம். அவனை எல்லாருக்குமே பிடிக்கும், அவனை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. இவன் வர்றது இல்லை இவன் தான் அது அப்படின்னு எல்லாருக்கும் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சிம்பிளை மக்கள் அவங்களுடைய நெத்தியில் இல்லை வலது கையில் போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மார்க் ஆஃப் பீஸை யூஸ் பண்ணி தான் அவங்க அன்றாட வாழ்க்கையை வழிநடத்தணுன்ற கட்டாயம் வரும். அந்த நேரத்தில் தான் எல்லாருக்கும் இவன் தான் ஆன்டி கிறிஸ்த் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் அந்த நேரத்தில் இவன் ஆன்டி கிறிஸ்த் அப்படின்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட போகாதவங்க தான் தப்பிப்பாங்க இப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி கிறிஸ்ட்ன்றோம், 666 அப்படின்ற நம்பரை சொல்கிறோம், இவன் எங்கேருந்து வருவான் இப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. அந்த டயக்ராம் வச்சு பார்க்கும் போது, அதாவது இந்த 7 தலை கொண்ட 10 கொம்பு இருக்கிற சிங்க முகம் கடல்லேருந்து வரும்னு சொன்னோம் இல்லையா, அதை வச்சு பார்க்கும் போது இந்த 7 தலை அப்படின்றது 7 பெரிய மலைகளை குறிக்குது, 10 கொம்பு அப்படின்றது 10 ராஜாக்களை குறிக்குது. 7 பெரிய மலை உலகத்திலே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோப்பில் இருக்கிற
ரோமில் தான் இருக்குது. ஸோ இந்த 10 ராஜாக்கள் அப்படின்னு வரும்போது அதுவும் யூரோப் யூனியனை தான் குறிக்குது. இப்போ காலகட்டத்தில் யூரோப்பில் 7 யூனியன் தான் இருக்குது, பட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும் போது அதில் 10 ராஜாக்கள் ஆண்டுதான் இருக்குது. ஸோ அந்த 7 மலைகள் 10 கொம்பு கொண்ட 10 ராஜாக்களும் ஈரோப்பை தான் குறிக்குது. ஸோ இந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்கும் போது இது ஈரோப் யூனியன்லேருந்து தான் ஆரம்பிக்கும்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல ரொம்ப ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே அன்லக்கி பயப்படுற நம்பர் ஆஃப் பீஸ்ன்னு சொல்கிற இந்த 666 நம்பரை நம்ம எல்லோருமே அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நம்பர் நம்ம லைஃப்பில் ஒரு பாட்டு ஆயிடுச்சு. பொதுவாக நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் சரி, அந்த பொருளுக்கு பின்னாடி ஒரு பார் கோட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார் கோட்டை கடையில் காட்டுவாங்க, அதுதான் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா. அந்த பார் கோட்டை நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அதில் எல்லா நம்பருக்கிட்டையும் ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அதில் 6 அப்படின்னு போட்டுக்கிற நம்பருக்கு மேலே இருக்கிற அந்த கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னான லைன் 2 பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி லைன் 3 இடத்துல இந்த பார் கோட்டில் இருக்கும், அதாவது முன்னுக்கு நடுவில் கடைசியில் இப்படி 3 இடத்துல இருக்கும். அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த 6 அப்படின்னு குறிக்கிற இந்த 2 லென்த்தான லைனுக்கு பக்கத்துலேயோ இல்லை கீழேயோ எந்த ஒரு நம்பரும் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ 3 இடத்துல இருக்கிற அந்த 2 லைனுக்கு அந்த 6 தான் ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொதல் இருக்கிறது 1 6, ரெண்டாவது இருக்கிற 2 தின் லைன் 6 குறிக்குது, மூணாவது இருக்கிற 2 தின் லைன் இன்னொரு 6 குறிக்குது, அதாவது 666. இதெல்லாம் யதார்த்தமாக நடந்திருக்கும், நீங்கள் சும்மா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காது இப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பார் கோட்டை ஃபர்ஸ்ட் உருவாக்குனவரை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 666 நம்பரை இந்த உலகத்துக்கு வெளியாக்கணும், இது எல்லாருக்கிட்டையும் இருக்கணும்னு சொல்லி தான் நான் வேணுமனைக்கே தான் இந்த பார் கோட்டில் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை பதிவு பண்ணி வச்சேன், எல்லா பாக்கோட்லேயும் இந்த 666 இருக்கும் இப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோச்சிப் அப்படின்றத சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. பயோச்சிப் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படின்னா, நம்ம கார்ட் பேங்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டெபிட் கார்டாக இருக்கட்டும் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் ஒரு சிப் மாதிரியான ஒரு சின்ன இடம் இருக்கும். ஸோ அந்த சின்ன சிப் கூட தான் நம்மளுடைய எல்லா டேட்டாஸும் இருக்கும். பொதுவாக அந்த கார்ட்டை நம்ம போய் பேங்கில் போடுறோம் அப்படின்னு வரும்போது அதில் தட்டும் போது நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே அந்த சிப்புக்குள்ளே தான் இருக்கும். அந்த சிப்பை நம்ம வீணாக்கிட்டோம் இல்லை கிறுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கார்ட் வேலை செய்யாமல் போயிடும். அதே மாதிரி தான் நம்ம சிம் கார்டு பின்னாடியும், சிம் கார்டு பின்னாடி எல்லாமே ஒரு சிப் மாதிரி இருக்கும். அந்த சிப் கூட தான் நம்ம ஃபோனில் இருக்கிற நம்ம சிம் கார்டில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் பதிவு பண்ணியிருக்கோம். சிம் கார்டில் இருக்கிற அந்த சிப்பை மட்டும் நம்ம வீணாக்கிட்டோம்னா அந்த சிம் கார்டுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இல்லையா. அதுதான் இந்த பயோச்சிப். பயோச்சிப் இப்படின்ற இந்த விஷயத்தை 1983 ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பயோச்சிப் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அரிசி இருக்கும் இல்லையா, ஒரே ஒரு அரிசி இருக்கும் இல்லையா, அந்த அரிசி பெருசுக்கு தான் இந்த பயோச்சிப் இருக்கும். ஸோ இந்த பயோச்சிப் என்ன, அதோடைய யூஸ் என்ன அப்படின்ற டவுட் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. பொதுவாக நம்ம கடையில் எரிஞ்சு ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் திங்ஸ் வாங்குகிறோம். திங்ஸ் வாங்கிட்டு நிற்கும் போது அந்த கவுண்டரில் ஒரு பெரிய க்யூ நிற்குது, அந்த க்யூவில் கடைசியில் தான் நம்ம நிற்போம். ஸோ அந்த க்யூ முடிகிற வரைக்கும் நம்ம நின்றுக்கிட்டே இருப்போம். க்யூ முடிஞ்சோன்னு தான் நம்ம காசு எடுத்து நம்ம டெபிட் கார்ட்லேயோ இல்லை கேஷாவோ காசு கட்டிட்டு அந்த இடத்த விட்டு நகருவோம். பயோச்சிப்பை நம்ம உடம்புல பொருத்திக்கிட்டோம் அப்படின்னு வரும்போது நம்ம கவுண்டரில் நின்று காசு பே பண்ணலாம் தேவையில்லை. நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்தாலே அது ஸ்கேன் பண்ணிக்கும், அதுவே நம்ம கிட்டேருந்து காசு எடுத்துக்கும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் நடக்கிற காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோல்லாம் உங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட் டேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம காரை நிறுத்த மாட்டோம், காசு கட்ட மாட்டோம், இல்லை எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம கார் அந்த டோலில் போய்கிட்டே இருக்கும், அதுவே ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய காசு எடுத்துக்கோம் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற சிப்பை யூஸ் பண்ணியே அந்த காசு தன்னால் பே ஆகிக்கும். நம்ம எங்கேயுமே யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணவோ நிற்கவோ தேவையில்லை. இதெல்லாம் யார் செய்வா, உடம்புக்குள்ளே யாராச்சும் சிப்பை பொருத்திப்பாங்களா இப்படின்னு கேட்கும் போது, ஆரம்ப காலத்தில் ஃபுட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ரீசார்ஜ் டாப் அப் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஆன்லைனில் வரத்துக்கு முன்னாடி அதை பற்றி சொல்லும் போதும் இப்படி தான். சாப்பாடெல்லாம் யாராச்சும் போய் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்களா, திங்ஸை ஆர்டர் பண்ணிட்டு 2 காசு கட்டிட்டு யாராச்சும் வெயிட் பண்ணுவாங்களா இப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். பட் இப்போ அது நடக்கும் போது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இப்படி நம்ம எஸ்எப் பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த பயோச்சிப்பும் 666 அப்படின்னு சொல்கிற அதே ஃபார்முலாவில் தான் உருவாகியிருக்கு. அதே நேரத்தில் இந்த பயோச்சிப்பை உடம்புல பொருத்தியாச்சு, அதுக்கு ஒரு சர்டன் எனர்ஜி தேவைப்படும், லைக் சார்ஜர் மாதிரி தேவைப்படும். நம்ம உடம்புல வந்து நம்ம ஜிப்பு வச்சுட்டு திறந்து சார்ஜர் போட்டு அதுக்கப்புறம் மூடலாம் முடியாது இல்லையா. ஸோ அந்த சிப்புக்கு தேவையான எனர்ஜி நம்ம உடம்புலே ஃபார்ம் ஆகிற எனர்ஜியாக இருந்தால் அந்த இடத்துல இது வைக்கும் போது தன்னால் அதுவே எனர்ஜி ஃபார்ம் ஆகிக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு சார்ஜ் ஏறிக்கும், நம்ம சார்ஜ் போட தேவையில்லை இல்லையா. ஸோ இந்த பயோச்சிப்புக்கு தேவையான எனர்ஜி நம்ம உடம்புல எங்கே ஃபார்ம் ஆகும் இல்லை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்தியில் இல்லை நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட்டில். ஏன்னா இந்த 2 இடத்துல தான் அந்த பயோச்சிப்புக்கு தேவையான எனர்ஜி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். நம்ம முதல்ல வீடியோக்கு ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா, இந்த 666 அப்படின்ற இந்த சிம்போலை நெத்திலையும் அவங்க வலது கையிலையும் ஆளுங்க பொருத்திக்க ஆரம்பிப்பாங்க, அதை எஸ்எப் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அதுதான்
இது. பட் ஸ்டில் இதெல்லாம் நடக்கிற காரியமா? டெக்னாலஜினா தான் வளர்ந்தாலும் உடம்புக்குள்ளே இறச்சி சிப்பை பொருத்திப்பாங்களா, நம்மளாம் எந்திரன் படம்லாம் பார்க்கலையா இப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சா கூட, ஸ்வீடன் அப்படின்ற ஒரு நாட்டில் நிறைய பேர் அவங்க உடம்புல இந்த சிப்பை, இந்த பயோ சிப்பை பொருத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இது அதிகமாக போர்த்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நார்மல் மக்கள் எல்லாமே எங்கள் உடம்புலையும் போர்த்துங்க, ஏன்னா இது நம்ம டெய்லி லைஃப்பை வந்து ஈஸியாக்குது. நான் எங்கேயுமே நிற்க தேவையில்ல, காசு எடுத்துகிட்டு போக தேவையில்ல, பஸ்ஸில் காசு கட்ட தேவையில்ல, எல்லாத்தையும் இந்த பயோ சிப்பை பார்த்துக்குது, நாங்கள் இதை எடுத்துக்கிறோம் இப்படின்னு சொல்லி இந்த பயோ சிப்பை தன்னால் போய் எக்ஸப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்வீடன் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் ஈரோப்பில் இருக்குது. மொதல் சொன்ன இல்லையா, ரோம் இருக்கிற அதே ஈரோப். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், மொதல் நான் சொன்னேன் இல்லையா அந்த 666 ஈரோப்லேருந்து வெளியாகும், அங்கேருந்து தான் இந்த விஷயமே ஆரம்பிக்கும்னு. அப்படி தான் இந்த பயோ சிப்பும் ஈரோப்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த முத்திரைகள் எல்லாத்தையுமே ப்ரெடிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி தான் வரும், இப்படி இப்படிலாம் நம்ம செய்யணும், இப்படி இப்படிலாம் நம்ம ப்ரிகாஷனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப முன் அனுமானமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்திரையை நம்ம உடம்புல பதிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம அந்த சிப்பை நம்ம உடம்புல பொருத்திட்டோம் அப்படின்னா நம்மலாம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஆயிடுவோம், அதை யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம். ஆனால் இந்த நேரத்தில் நம்மளை ஹேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்மளுடைய எல்லாரோடைய விஷயமும் அந்த ஒருத்தங்கிட்ட தான் இருக்கும். அவள் என்ன சொல்கிறானோ அதுதான் நம்ம எல்லோரும் தன்னால் கேட்க ஆரம்பிப்போம். ஸோ இப்படி பயோ சிப் போட்டிருக்கிற எல்லாரையும் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு வரும்போது, நம்ம இந்த உலகத்தில் என்ன தான் வாழ்ந்தாலும் அந்த ஆன்டி கிரீஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒருத்தனுடைய கையில் தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் மாட்டிக்கும். ஸோ இதுதான் அந்த ஆன்டி கிரீஸை பற்றின கதை. ஸோ இந்த நேரத்தில் இப்போ நம்ம 666 இப்படின்ற இந்த நம்பருக்கு வந்தோன்னா, எதுக்கு 6 அப்படின்ற அந்த நம்பர் அப்படின்ற டவுட் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா. 6 அப்படின்ற நம்பர் ஒரு முழுமைப்படாத நம்பர்னு பொதுவாகவே நம்புகிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு 6வது நாளில் மனுஷனையும் படித்து முடிச்சுட்டு அது முழுமை பெறாமல் இருந்ததுனால தான் 7வது நாளாக இருந்து அதை ஓய்வு நாளாக மாற்றி அதில் அந்த உலகத்தை முழுமை பெற வச்சுருக்காரு. ஸோ 7 அப்படின்றது தான் ஒரு முழுமையான நம்பரை தவிர 6 அப்படின்னு இருக்கும் போது அது ஃபுல்ஃபில் ஆகாது இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த 6 அப்படின்றது ஒரு அன்லக்கி, இல்லை இந்த மாதிரி பீஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அர்த்தத்தை தவிர்த்து இன்னும் 6 அப்படின்னு சொல்லும் போது, 6வது நாளில் தான் கடவுள் மனுஷனை படைச்சாரு. மனுஷனை படைச்சது மட்டும்தான் இந்த 6க்கான ரீசனாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த 6க்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் இல்லை இப்படின்றதையும் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 அப்படின்னு சொல்கிற இந்த 666 நம்பரே இந்த உலக அரசியலை தான் குறிக்குது இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வரும்போது 666 அப்படின்னு சொல்கிற இந்த நம்பருக்கு நிலையான ஒரு ரீசன் இல்லை ஒரு கருத்து இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பைபிளில் குறிப்பிட்ட அந்த 666க்கு நிலையான ஒரு ரீசன் இல்லாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பைபிளில் இருந்து நான் முதலே சொன்ன மாதிரி கிரீக் இல்லை இப்ரு மொழி தான். இப்போ அந்த மொழியை பேசுகிறவங்களோ அந்த மொழியோ ரொம்ப வழக்கத்தில் இல்லாததுனால அந்த பைபிளை எழுதினவங்க என்ன நோக்கத்தில் எழுதினாங்கன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணுற நிறைய பேர் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 666 அப்படின்னு சொல்கிற இந்த நம்பருடைய விளக்கம் அப்படின்னு தேடணும்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம 666 மீனிங்கை தேடும்போது கிட்டத்தட்ட 7-8 மீனிங் டிஃப்ரெண்டான மீனிங் கிடைக்குது. ஸோ இந்த 666 அப்படின்னு சொல்கிற இந்த ஆன்டி கிரீஸ் நம்பராக இருக்கட்டும், இந்த டெவில் பீஸ் நம்பராக இருக்கட்டும், இதுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நம்ம இடத்துல எல்லாட்டையும் வெளிநாட்டில் இந்த நம்பரை ரொம்பவே தவிர்க்க பார்க்குறாங்க. நம்ம எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் அதில் இந்த 666 நம்பர் வந்துடக்கூடாதுன்னு ரொம்பவே கவனமாக செய்வாங்க. ஸோ எஸ் இதுதான் அந்த பீஸ் நம்பர்னு சொல்கிற 666 அண்ட் என்ட்ரி கிரிஸ்ட்டை பற்றின ஒரு வீடியோ. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க.